சீக்வல் மூவிஸ் வந்து ரொம்பவே ட்ரெண்டுங்க அதுவும் ஹாலிவுட்ல பாத்தீங்கன்னா அவங்க தான் அதுக்கு முன்னோடினே சொல்லலாம் எக்கச்சக்கமான சீக்வல் திரைப்படங்கள் கொடுத்துருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட சொல்லணும்னா சில படங்கள்லாம் இருபத்தஞ்சு பாகம் வரைக்கும் போயிருக்கும் ஸோ அந்த சீக்வல் முகம் தமிழ் சினிமாக்குள்ளயும் வர ஆரம்பிச்சது நிறைய சீக்வல் திரைப்படங்கள் வந்துச்சு சீக்வல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு படத்தை வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்திருப்பாங்க அதோட கண்டினியூஷனை செகண்ட் பார்ட்ல காட்டுவாங்க அப்படியே தேர்ட் பார்ட்னு சொல்லி வரிசையா பார்ட் பார்ட்டா படங்கள் எடுத்துட்டு போவாங்க இதை தான் பேசிக்லி சீக்வல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் சினிமாவில் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வைங்களேன் நிறைய சீக்வல் மூவி சிங்கம் விக்ரம் படமாகட்டும் சரி நம்ம லாரன்ஸ் அவரோட காஞ்சனா திரைப்படம் ஆகட்டும் சரி இதெல்லாம் சீக்வல் மூவிஸில் வரும் பார்ட் ஒன் பார்ட் டூ அதுக்குள்ள ஏதாவது ஒரு கண்டினியூஷன் இருக்கும் பாகுபலி பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி திரைப்படங்கள் வரிசையில் சீக்வல் ஹீரோஸ் அப்படின்னா தமிழ் சினிமாவில் சட்டுன்னு நம்ம ஞாபகத்துக்கு வரது சூர்யா சார் தான் ஏன்னா நிறைய சீக்வல் படம் அந்த சிங்கம் வச்சு அவர் பண்ணிட்டாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் வருவார் ஏன்னா லாரன்ஸ் மாஸ்டர் வந்து காஞ்சனா முனி ஒன் முனி டூன்னு சொல்லிட்டு வரிசையாக அதையே கொடுத்துருப்பாரு அடுத்து சுந்தர்சி அவர்களையும் சொல்லலாம் அரண்மனை ஒன் அரண்மனை டூன்னு கொடுத்துட்டு இருந்தார் இந்த வாரசில இப்ப இன்னொரு ஆக்டரும் ஆட் ஆயிருக்காரு வேற யாரும் இல்ல சீக்வல்ல ஒரு சில படங்களை கொடுத்தா நம்மளோட தனுஷ் அவர்கள் தான் மாறி ஒன் டூ கொடுத்தாரு விஐபி ஒன் டூ கொடுத்தாரு ஸோ இவர் அடுத்து புதுப்பேட்டை டூ கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அவரோட அண்ணன் ஆகவன் கூட ஸ்கிரிப்டெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாரு கண்டிப்பாக சீக்வல் இருக்குது எல்லாருமே சூப்பர் ஃபன்னாக இருக்க போகிறீங்க ஹாப்பியாக இருக்க போகிறீங்க படத்தை பார்த்துன்னு சொல்லி செல்வா டெய்லி ஒரு ஹைப் கொடுத்துக்கிட்டே இருக்கார் இதுக்கு இடையில் நம்ம எதிரே பார்க்காத சில திரைப்படங்கள் கூட சீக்வலாக வரப்போதுங்க நம்ம தனுஷ் அவர்களோடது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட திருவிழையாடல் ஆரம்பம் இவர் வந்து பிரகாஷ் ராஜ் ஷ்ரேயா மற்றும் பலரோட அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க அண்ட் அந்த மூவியில் நம்மளோட தனுஷ் அவர்கள்

ஆக்ஷன் நம்ம ரொம்பவே பார்த்து வியந்த திரைப்படமாக கொடியை சொல்லலாம் அந்த படத்தில் டபுள் ஆக்ஷன் நடிச்சிருப்பாங்க த்ரிஷாவும் கழகு கழகுன்னு கலகி இருப்பாங்க ஸோ கொடி படத்தோட பார்ட் டூவும் வரப்போகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ ஆல்ரெடி புதுப்பேட்டை வெயிட்டிங்கில் இருக்குது இதில் கொடி அண்ட் திருவிழாவில் ஆரம்பம் ஜாயினாக இருக்கு இதை தாண்டி வந்து மாரியும் ஒரு சீக்குவலாக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மாரி ஒன் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு மாறி டூ அப்படியே ஆவரேஜாக போச்சு ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட டேரக்டர் பாலாஜி என்ன டிசைட் பண்ணியிருக்காருனா மாறி த்ரீ இன்னும் தரமாக இறக்கி செஞ்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்காரு ஸோ நம்ம தனுஷ் இப்பத்தி சீக்குவல் மூவிஸே நாலு இருக்கு